ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் க்ளாஸ்லைக்ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் க்ளாஸ்லேக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட எக்ஸாம்ஸ் வந்து டேரக்டாக போய் ஆன்சர் ஷீட் கொடுத்தா என்னென்ன பண்ணணும் ஸோ வந்து அக்னாலேஜ்மெண்ட் எதாவது தருவாங்களா ஸோ அந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அண்ட் எங்கே எங்கே போய் சப்மிட் பண்ணணும் உங்களோட ஆன்சர் ஷீட்டை அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் காலேஜ்குள்ளே போகிறதுலேருந்து என்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸோடு சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து காலேஜ் போகிறேன் மெயின் என்ட்ரன்ஸ் கொள்ள போகிறேன் ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஃபவுண்டைன் இருக்கும் இந்த ஃபவுண்டைனுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பிளாக்கில் தான் வந்து எம்பிஏ டிகிரியோட ஆன்சர் ஷீட் வாங்குகிறாங்க ஸோ நீங்கள் எம்பிஏ டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை இங்கே தான் கொடுக்கணும் அண்ட் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் என்வெலப் கவர் போட வேண்டாம் வெறும் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதோட டாப்பில் உங்களோட டேட்டா ஷீட் இதை மட்டும் ஸ்டேப்லோ இல்லை டையோ பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை கொண்டு போய் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தீங்க இங்க இங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்து தருவாங்க ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஒன் கவர் ஃப்ரம் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி என்ரோல்மெண்ட் நம்பர் ஸோ அந்த இடத்துல உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி எம்டியாக வந்து கொடுத்துடுவாங்க எம்டியாக கொடுத்ததில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி ஸோ இதில் வந்து டிகிரி மட்டும்தான் கேட்டிருக்கு நீங்கள் டிகிரி அது கூட உங்கள் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஜி எம்பிஏ அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் கோட் எழுதணும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதணும் இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கூடவே வந்து உங்களோட செஷனை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நூன் செக்ஷனாக இல்லை ஆஃப்டர்நூன் செக்ஷனாக அப்படின்றதையும் வந்து இது கூடவே மென்ஷன் பண்ணிவிடுங்க அண்ட் இதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இதையும் உங்களோட ஆன்சர் கொண்டு போய் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல செஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் ஐடிஇ அப்படின்னு இருக்குல்ல இந்த இடத்துல அவங்க சைன் பண்ணி உங்ககிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க இதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் இந்த அக்னாலஜ்மெண்ட் கண்டிப்பாக பத்திரமா வச்சிருக்கணும் பிகாஸ் கொரியர் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லை டேரெக்டாக காலேஜில் சப்மிட் பண்ணவங்களுக்கும் வந்து நிறைய ஆப்சென்ட் வந்துருந்துச்சு வந்திருக்கு ஸோ வந்து உங்களோட அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களோட பேப்பருக்கு எதுக்காவது ஆப்சென்ட் வந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப இதை காமிச்சு உங்களால் வந்து பே நம்ம பேப்பர் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரியே கொரியர் பண்ணவங்களும் உங்களோட ஸ்லிப்பை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து யுஜி டிகிரிக்கு எங்கே அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த எம்பிஏ எம்பிஏ ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுக்குற இடம் பார்த்தீங்களா ஸோ இதுலேருந்து உள்ளே போய் இப்படி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் யூனிவர்சிட்டி சென்டெனரி ஆடிட்டோரியம் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து உங்களோட யூஜி டிகிரிக்கான ஆன்சர் ஷீட்டை நீங்கள் கொடுக்கணும் ஸோ இங்கேயும் வந்து கேட்டுட்டேன் டே உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் கூட நீங்கள் வந்து இது என் என்வெலப் கவர் வைக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டாங்க என்வெலப் கவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் மட்டும் டாப்பில் டேட்டா ஷீட்டை வச்சு டேட்டா ஷீட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இது கொடுக்கும்போது அக்னாலஜ்மெண்ட் கேட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க இதுவும் வந்து சேம் அக்னாலஜ்மெண்ட் தான் ஒன்றுமே இல்லை இதில் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ ஃபுல் என்ரோல்மெண்ட் நம்பர் எழுதுங்க அதுக்கப்புறம் உங்கள் டிகிரி உங்கள் டிகிரி கூடவே வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யூஜியில் பிகாம் அப்படின்னா ஸோ யூஜின்னு போட்டு பார் போட்டு பிகாம் அப்படின்னு சொல்லி டிகிரி பக்கத்துலேயே உங்கள் டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கூட எழுதுங்க அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ வந்து கரெக்டாக அந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு பக்கத்துலேயே செக்ஷன் எழுதுங்க ஃபோர் நூன் செக்ஷனாக இல்லை ஆஃப்டர்நூன் செக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க கீழே டேட்டு டேட் வந்து நீங்களே தான் ஃபில் பண்ணணும் இதில் வந்து உங்களுக்கு சீல் கொடுக்கலாம் ஸோ டேட் வந்து ஃபில் பண்ணுங்கள் இதை ஃபில் பண்ணிட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட்டையும் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டையும் கொண்டு போய் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு இந்த இடத்துல செஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் ஐடின்னு இருக்குல்ல இந்த இடத்துல வந்து சைன் போட்டு கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து உங்களோட அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் இந்த அக்னாலஜி ஃபார்மை நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கணும் ரொம்ப முக்கிய அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு நீங்கள் வந்து பத்திரமா வச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு சேஃப்டிக்கு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சப்போஸ் நிறைய வாட்டி காலேஜ் இப்போ போன செமஸ்டர்ல நிறைய பேருக்கு ஆப்சென்ட் தான் வந்துருந்துச்சு ஸோ இந்த ப்ராப்ளம் தான் அரேஸ் ஆச்சு யார்கிட்ட எல்லாம் வந்து ஸ்லிப் இல்லையோ அவங்கலாம் வந்து திரும்ப ஆப்சென்ட்னு சொல்லி தான் எழுதிட்டு இருக்காங்க ஸோ இந்த அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்போ இல்லை கொரியர் பில்லோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க பிகாஸ் அவங்க வந்து இப்போ ஆப்சென்ட்னு வந்துடுச்சு அப்படின்னா காலேஜில் போய் சொல்லும் வெறும் ஜெராக்ஸ் காப்பி தான் கேட்பாங்க ஸோ உங்ககிட்ட போட்டோ இருந்தால் கூட போதும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கலாம் ஸோ வந்து மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கொரியர் பில்லோ இல்லை அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்போ இது ரெண்டுத்தையுமே ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்களேன் உங்களோட ரிசல்ட் வர வரைக்கும் இதை பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னால் அது வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க